Hello friends, welcome to IFAS channel. So, நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் சீஸ் பக்கோடா எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். சோ நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ முதல்ல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. சோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம பஜ்ஜி மாவுலாம் பண்ணும்போது எந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரணுமோ அந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸோ எந்த அளவுக்கு இருக்கணும், கொஞ்சம் ஊற்றுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு தோசை தவா எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற அந்த மசாலா கூட ஒரு பிரெட் எடுத்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கிங்க. டிப் பண்ணிவிட்டு நம்ம தோசை தவாவில் ஒன்று ஒன்றா வச்சிடலாம். ஸோ சாயந்தரத்தில் சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா டீ போடுற சமயத்துக்குள்ளேயே நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் அசத்துங்க. இப்போது 1 நிமிஷம் வச்சா போதும். கொஞ்சம் மேலே தண்ணி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போது 1 நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ திருப்பி போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டு டார்க் ப்ரௌன் ஆகிருக்கும். ஸோ இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போது 1 நிமிஷம் கழித்து திருப்பி நான் இன்னொரு சைடும் நான் வந்துட்டு நல்லா திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ 2 சைடுமே எனக்கு நல்லா ப்ரௌன் ஆனனால இப்போ மேலே கொஞ்சம் மோசரலா சீஸ் பீஸாவோட சீஸ் எடுத்து அது மேலே போட்டு இன்னொரு பிரெட் எடுத்து அது மேலே வச்சுக்கிறேன். இப்போ மோசரலா சீஸ் ரெண்டுத்துலேயும் போட்டுட்டேன். இப்போ 2 பிரெட்டும் எடுத்து நல்லா ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் அமுத்தி விட்டுக்குங்க. இப்போ நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes அளவுக்கு மூடி வச்சு கொஞ்சம் வேக விடுங்க. ஏன்னா அந்த சீஸ் வேகணும். ஸோ இப்போ 2 திருப்பி போட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரெட் சீஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சுவைக்க ரெடியாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம டெக்கரேஷனுக்காக வச்சிடறேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.